ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே 2-3 நாளும் கெட்டு போகாத இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதனு எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையான தக்காளி தொக்கு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. தக்காளி தொக்கு செய்கிறதுக்காக இன்றைக்கி நான் ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 200 கிராம் நல்ல பழுத்த நாட்டு தக்காளியை எடுத்துகிட்டு அதோட காம்பு பகுதியை நீக்கிட்டு இதில் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி ஒரு 200 கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்துருக்கிறேங்க. நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கணும். தக்காளியெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துனதுக்கப்புறமா இது கூட ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாங்க. நீங்கள் தோல் உரிச்சிட்டும் சேர்த்துக்கலாம், தோலோடையும் சேர்த்துக்கலாம். ஆனால் பூண்டு கண்டிப்பாக சேருங்க, அப்போ தான் சுவையாக இருக்கும். அது கூடவே சின்ன கொட்டைப்பாக்க அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க. தக்காளியோட புளிப்புக்கு தகுந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். காரத்துக்காக ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த மிளகாய்த்தூளுக்கு பதிலாக மிளகாயும் சேர்த்துக்கலாம். வர மிளகாய் சேர்க்கணுங்க. காரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். தக்காளியோட புளிப்புக்கு தகுந்த அளவுக்கு இந்த காரம் இருந்தால் தான் அந்த தொக்கு நல்ல சுவையாக இருக்கும். அதனால் காரம் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கணுங்க. நீங்கள் நாட்டு தக்காளிக்கு பதிலாக ஆப்பிள் தக்காளி சேர்த்துனீங்கன்னா புளி அதுக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து தான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் நல்லா ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்கணுங்க. நல்லெண்ணெயே சேருங்க, அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும். நமக்கு 2-3 நாள் கெட்டும் போகாது. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் வெந்தயம் பொடி பண்ணியும் சேர்த்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி வெந்தயம் அப்படியே முழுசாகவும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெந்தயம் முழுசாக ஒரு 10 வெந்தயம் சேர்த்துருக்கிறேன். வெந்தயம் நல்லா சிவந்ததுக்கப்புறமா ஒரு 2 பின்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 10-15 கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. நீங்கள் இப்போது பூண்டு விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு 10 பூண்டு இடித்து சேர்த்துக்கலாம். நான் அரைக்கும் போதே 10 பூண்டு சேர்த்ததுனால இப்போ சேர்க்கலை. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி விழுது இது கூட சேர்த்துக்கலாங்க. தக்காளி விழுது கூட தண்ணியும் சேர்க்கக்கூடாது. நம்ம அரைச்சி வச்ச தக்காளி விழுது மட்டுமே சேர்த்தா போதுமானதாக இருக்கும். சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க. இந்த டைமில் நமக்கு உப்பு காரம் பத்தலைன்னா கூடுதலாக சேர்த்துக்கலாம். இது நல்லா அந்த எண்ணெயோடு கலந்துற மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு நம்ம சேர்த்தின எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு தலை தலைன்னு மேலே வரணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. அந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுக்கும்போது நமக்கு சீக்கிரம் கெட்டு போகாது, நல்ல சுவையாகவும் இருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டிருக்கேன், ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், நம்ம சேர்த்தின எண்ணெயெல்லாம் மேலே அப்படியே தலை தலைன்னு பிரிஞ்சு வந்து சூப்பராக தக்காளி தொக்கு ரெடியாக இருக்குது. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்தனம்னா நம்ம சேர்த்துருக்கிற அந்த தக்காளியோட புளிப்புக்கும் காரத்துக்கும் இது நல்லா பேலன்ஸ் ஆகி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்தோம்னா நமக்கு இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இதுவே ஆறுனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நல்லா திக் ஆகுங்க. அதெல்லாம் நான் இப்போவே எடுத்துறேன். உங்களுக்கு இன்னும் நல்லா கெட்டியாக வேணும்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா சுருளை வதங்க அப்புறம் எடுத்தீங்கன்னா இந்த தயிர் சாதத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி நல்லா கெட்டியாக நமக்கு வரும். அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான தக்காளி தொக்கு ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த இன்ஸ்டண்ட்டான தக்காளி தொக்கு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுக்கில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.